என்ன ஆனாலும் சந்தோஷம் கரைஞ்சு போகல கவலை இல்லை என் லைஃபுக்குள்ள எந்த தடையிங்க வந்தாலும் பரவாயில்லை துணிவு குறையாது மனசுக்குள்ள குடும்பம் சிரிக்க தினமும் உழைப்போம் அப்பா அம்மாக்கு உசிரையே தருவோம் இன்று நேற்று நாளை டைரக்டர் ரவிக்குமார் அவர்களுடைய இயக்கத்துல பயங்கரமான ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் படமா உருவாகிட்டு இருக்கிறது தான் ஐலான். நம்ம சிவகார்த்திகேயன் அவர்களுடைய இன்ட்ரோ சாங் வேற லெவல் சகோ அப்படின்ற ஒரு சாங் ரிலீஸ் ஆக போகுதுன்னு கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு போஸ்டர் விட்டுருந்தாங்க. நம்மளும் செய்திகள் வாசிப்பதை அதை பத்தி சொல்லியிருந்தோம். ரஹ்மான் அவர்கள் நேற்று ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு, இந்த பாட்டு வந்து ஃபாஸ்ட் பீட்டா இருந்தா உங்களுக்கு பிடிக்குமா, இல்ல ஸ்லோ பீட்டா இருந்தா பிடிக்குமா, இல்ல எப்படி இருந்தாலும் உங்களுக்கு வந்து ஒரு பெரிய பிரச்சனை இல்ல உங்களுக்கு பிடிக்குமா அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் மார்க்கோட ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு. ஒருவேளை நம்ம ரஹ்மான் சார் வந்து நைட் இவங்க போட்ட ரீட்வீட் அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து நைட்டோட நைட்டா கம்போஸ் பண்ணாரா அப்படின்றதெல்லாம் வந்து தெரியல. ஆனா பாட்டு செம்ம கிளாஸா சூப்பரா இருக்கு. ஸோ முதல் முறையாக நம்ம சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு நம்ம எல்லாருமே ரசிச்ச ஏ ஆர் ரஹ்மான் அவர்களுடைய இசை அவருடைய குரல்லே வந்து செம்ம கிளாஸான ஒரு பாட்டு. அது மட்டும் கிடையாது, இந்த பாட்டுடைய டைட்டில் நம்ம சிவகார்த்திகேயன் அவர்களை ரெப்ரசென்ட் பண்ற மாதிரி தான் இருக்கு. வேற லெவல் சகோ, கண்டிப்பா அவர் வந்து பல பேருக்கு வந்து இன்ஸ்பிரேஷன் தான். ஒரு ஆங்கரா இருந்து சினிமாவில் இன்னைக்கு தவிர்க்க முடியாத ஒரு முன்னணி கதாநாயகனா இருக்காரு அப்படின்னா அது கண்டிப்பா வந்து ஒரு சின்ன விஷயம், சாதாரணமான விஷயம் கிடையாது. இன்னும் பல உயரங்களை நீங்கள் தாண்டணும். ஸோ இந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் டிவியில் ஆரம்பித்து சினிமா வரை வந்து எல்லாருடைய மனசுலையும் வந்து இடம் பிடிச்சு நம்ம வீட்டு பிள்ளையாக விளங்கிக்கிட்டு இருக்கிற சிவகார்த்திகேயன் அண்ணனுக்கு இன்னைக்கு பிறந்த நாள். ஸோ ஹாப்பி பர்த்டேனா அது மட்டும் கிடையாது, நம்ம சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஹீரோ இருக்கார். அவர் வேறு யாரும் கிடையாது, அவரும் வந்து ஒரு ஆங்கராக இருந்து ஹீரோ ஆனவர் தான். அவர் எங்கள் வீட்டு பிள்ளை ரியோ அண்ணன். ஸோ அவருக்கு இன்றைக்கி பிறந்தனால ஹாப்பி பர்த்டே ரியோ அண்ணா. அயன் முகர்ஜி அவர்களுடைய இயக்கத்தில் நாகார்ஜுனா, ஆலியா பட், ரன்பீர் கபூர் இவங்க மூணு பேரும் சேர்ந்து நடிக்கிற படம் தான் பிரம்மாஸ்திரா. இந்த படம் வந்து இதுவரைக்குமே யாரும் எடுக்காத அளவுக்கு இந்தியாவிலேயே மிகப்பெரிய பொருள் செலவில் உருவாகிட்டு இருக்கிற ஒரு பிரம்மாண்டமான படம் அப்படின்னு தான் கருதப்படுது. ஸோ இந்த படத்தில் வந்து நாகார்ஜுனா அவர்களுடைய வந்து போர்ஷன் எல்லாமுமே வந்து நிறைவடைஞ்சிருச்சு. அவங்க அப்புறம் ஆலியா பட் அப்புறமா ரன்பீர் கபூர் இவங்க மூணு பேருமே சேர்ந்து இருக்கிற ஃபோட்டோ வந்து ரீசெண்டாக வந்து பயங்கர ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது. ஸோ சீக்கிரமாக இந்த படத்தை பார்த்தீங்கன்னா அடுத்த அப்டேட், ரிலீஸ் அப்டேட், ஃபர்ஸ்ட் லுக் அப்டேட்லாம் இந்த மாசத்துக்குள்ளே வரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேச்சுக்கள் வந்து வந்துகிட்டே இருக்கு. ஸோ இந்த மாதிரிலாம் அதர் லாங்குவேஜஸ்ல வந்து ஒரு பேன் இந்தியா மூவி எடுக்கிறாங்க அப்படின்னா நம்ம தமிழ் வெர்ஷன்ல செம்மையா பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா என்ஜாய் பண்ணிட்டு எக்ஸைட் ஆகிட்டு உட்காந்துட்டு இருப்போம். அதே மாதிரி நமக்கு பிடிச்ச நம்ம தமிழ் சினிமாவிலையும் ஒரு பேன் இந்தியா மூவி செம்மையா வந்துச்சுன்னா நம்மள அப்படியே காலத்தை தூக்கிட்டு சொல்லிக்கலாம்ல. சீக்கிரமா யாராவது எடுங்கப்பா. நம்ம எல்லாருமே எதிர்பார்த்த எஸ்டிஆர் இந்த மாதிரி தான் அவரை நம்ம பார்க்கணும்னு விருப்பப்பட்டோம். ஸோ அந்த மாதிரி தான் வந்து சுசீந்திரன் அவர்களோட சேர்ந்து ஒரு கம்பேக் கொடுத்தாரு ஈஸ்வரன் படம் மூலியமாக. இதுக்கப்புறம் வந்து அப்படியே உடம்பு குறைச்சி ஒரு கெட்டப்லேயே வந்து மாநாடு படத்தை வந்து திரும்ப ரீரெசியூம் பண்ணி பயங்கரமாக நடிச்சு அதோடைய ஃபர்ஸ்ட் லுக்லாம் பார்த்ததுக்கப்புறமா மாநாடு படம் எப்படிடா இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு டீசர்லாம் பார்த்து நம்ம எல்லாருமே ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன்ஸில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஸோ இதுக்கு அடுத்தபடியாக இவர் வந்து கௌதம் மேனன் அவர்களோட சேர்ந்து இன்னொரு படமும் வந்து சைன் பண்ணியிருக்கிறாரு. இந்த மாதிரி பக்காவான லைன் அப்லாம் வந்து வித்தியாசமான டேரக்டர் கூட வச்சுட்டு இருக்கிற நம்ம சிம்பு அவர்கள் அடுத்தபடியா வேற ஒரு பரிமாணத்தில் தமிழ் சினிமாவை எடுத்து போயிட்டு இருக்கிற நம்ம டைரக்டர் ராம் கூட வந்து நம்ம சிம்பு அவர்கள் ஒரு படம் வந்து சீக்கிரமா நடிக்க போறாரு அப்படின்ற ஒரு விஷயம் ஒரு தகவல் வந்திருக்கு. மற்றும் பல சுவாரஸ்யமான சினிமா தகவல்களோடு உங்களை செய்திகள் வாசிப்பது வீடியோ மூலமாக நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் கார்த்திக் ராமதுரை. இது பிளாக்ஷிப் சினிமாஸ் நாடி நர்மலாம் நான் ஸ்டாப் சினிமா. மணிரத்னம் இயக்கத்தில் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் மம்முட்டியும் நடிச்ச படமான தளபதி படத்தை நீங்க பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா பிஎஸ்ஒலி ஆப்ல இருக்கு, பார்த்து என்ஜாய் பண்ணலாம். பிஎஸ்ஒலி ஆப் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோர்ல இருக்கு, டவுன்லோட் பண்ணி பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. எந்த ஓடிடியிலும் இல்லாத அளவு வெறும் 33 ரூபாயில் ஆண்டு முழுவதும் மூன்று இடத்தில் விளம்பரங்களுடன் வீடியோக்களை கண்டு ரசிக்கலாம். மேலும் 99 ரூபாயில் இரண்டு இடத்திலும், 199 ரூபாயில் ஒரு இடத்திலும் விளம்பரங்களுடன், 365 ரூபாயில் விளம்பரமே இல்லாமலும் கண்டு ரசிக்கலாம் உங்கள் பிஎஸ் வேல்யூவில்.